ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியான சூப்பரான ஒரு கப் கேக் வந்து எப்படி செய்யுதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஓவனோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குக்கர் வச்சு, நம்ம நார்மல் டீ டம்ளர் வச்சு நம்ம வந்து இந்த கப் கேக் செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கப் கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. நான் வந்து 100 ml அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததான் நெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு உருக்கி வச்சுருக்கேன். 100 கிராம் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இனிப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கப் அதே மாதிரி கிட்டத்தட்ட 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை, அது கூட 1 ஏலக்காய் நம்ம மனத்துக்காக போட்டுக்கணும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ சுகர் ஆட் பண்ணியாச்சு, அது கூட 1 ஏலக்காயும் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சுகர் வந்து நான் பவுடர் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து நம்ம கேக் செய்கிறதுக்கு மிக்ஸிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக அது கூட நம்ம 1 ஏலக்காய் சுகர் சேர்த்து பவுடர் பண்ணோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதில் நம்ம உருக்கி வச்சுருக்கக்கூடிய கீயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ரீஃபைண்ட் ஆயில், பட்டர் இது மாதிரி கூட நீங்கள் சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி பீட்டரை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. எடுத்தோடனே நிறைய சேர்த்துற வேண்டாம், ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி. பாருங்கள் நல்லா கலந்து விட்டதில் இந்த திக்னஸில் இருந்துச்சு. நான் இப்போ இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். மொத்தமாகவே நான் 100 ml பால் தாங்க எடுத்து வச்சுருந்தேன். அதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நான் வந்து மிக்ஸ் பீட் பண்ணிக்கிறேன். டம்ளரில் ஊற்றுற அளவுக்கு அந்த திக்னஸில் வரணும். அப்போனா தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா பீட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேங்க. பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணுறோமோ அப்போனா தான் கேக் நல்லா ஸ்பான்சியாக இருக்கும். பாருங்கள் நல்லா பால் சேர்த்து பீட் பண்ணியாச்சு. பாருங்கள் இந்த பதத்தில் தான் இருக்கணும், கரெக்டான பதம் இது தான். இப்போ வந்து கப் கேக் செய்கிறதுக்கு மிக்ஸிங் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக கேக் பேக் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சு உள்ளே ஸ்டாண்ட் வச்சுருக்கேங்க. இதை வந்து ஒரு 5 to 10 minutes நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸிங்கில் நம்ம வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோடா ஆட் பண்ணிக்கிறேங்க. சமையல் சோடா நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும், அதுக்காக சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இங்கே பாருங்கள் கப் கேக் செய்கிறதுக்கு நான் வந்து 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஊற்றுற அந்த கேக் வந்து சுற்றியும் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் நெய் தடவிக்கலாம் டம்ளருக்குள்ளே. இந்த மாதிரி ஒவ்வொரு டம்ளர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு சுற்றி எல்லாம் நல்லா தடவி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி உள்ளே வந்து நல்லா தடவி விட்டுக்கலாம். இப்போ நெய் வந்து உள்ளே போட்டு எல்லாம் நான் தடவியாச்சுங்க. இப்போ இதுக்குள்ளே கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் டம்ளரில் வந்து சுற்றி கேக் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மைதா மாவு போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம கேக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடியதை வந்து நம்ம இந்த கப்பில் வந்து ஊற்றிக்கலாம். அந்த டம்ளரில் டம்ளர் ஃபுல்லாகவும் ஊற்றிடக்கூடாதுங்க, கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றணும். பாருங்கள் 2 டம்ளரில் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு கப்பில் மீதி இருக்கக்கூடியது இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து சுற்றி நெய் தடவி மைதா போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேங்க. குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் இந்த பக்கத்தில் வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள் நம்ம வந்து குக்கர் ஹீட் பண்ணி இது வந்து உள்ளே வச்சாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். குக்கருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விசில் போடக்கூடாது. நல்லா வந்து 1/2 மணி நேரம் மிதமான தீயில் வச்சுட்டு வேக வச்சிடலாம் கேக்கை.
பாருங்க நல்லா ஒரு 30 to 35 மினிட்ஸ்க்கு மிதமான தீயில வச்சு நல்லா வந்து கேக்கை பேக் பண்ணியாச்சு. பாருங்க எவ்வளோ ஒரு பிளஃபியா சூப்பரா வந்திருக்கு நமக்கு கேக்கு. இதை நம்ம நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ வந்து கேக் சூடானதுக்கு அப்புறமா நான் டீமோல்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க பார்க்கவே சூப்பரா இருக்கு. இந்த கப் கேக் ரெசிபியை உங்க வீட்டு கிச்சன்லயே மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.